Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம 6 மாச குழந்தைக்கு தேவையான அரிசி கஞ்சி பவுடர் எப்படி प्रिபெயர் பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ஸ்டார்டிங் ஃபுட்னே சொல்லலாம். இப்போ ஒரு கடாயில ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கங்க. சீரகம் நிறையவும் சேர்க்க கூடாது. கொஞ்சமா சேர்த்தா போதும். இத dry roast பண்ணி எடுத்து வச்சுக்கங்க. ரொம்ப Color மாற அளவுக்கு செவக்காதீங்க லைட்டா நீங்க வறுத்து எடுத்தா போதும் நெக்ஸ்ட் நான் இதல 50 கிராம் பொட்டுக்கடலையை வறுத்து எடுத்துக்க போறேன் இதுவும் நீங்க dry roast தான் பண்ணப் போறீங்க ரொம்ப செவக்க செவக்க வறுக்காம ஒரு மீடியம் ஸ்டேஜ் வரும்போது எடுத்துருங்க இப்போ நான் பைத்தம்பருப்பு ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா கழுவிட்டு ஈர துணியில அத போட்டு ஒரு 5 minutes-க்கு dry பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அது இதல போட்டு நம்ம வறுத்துக்கலாம் இது ரொம்ப செவக்க வறுத்தீங்கன்னா கலர் மாறிடும் கஞ்சியோட கலரே மாறிடும் அது உதிரி உதிரியா வர ஸ்டேஜ் வந்ததும் இது எடுத்துருங்க இப்போ நம்ம வீட்லயே நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்குல்லங்களா புழுங்கல் அரிசி அது ஒரு 100 ல இருந்து 150 கிராம் எடுத்துர்க்கேன் அதையும் நல்லா கழுவிட்டு அதையும் dry பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இதல dry roast பண்ணிக்கலாம் பொரி அரிசி மாதிரி வறுத்து எடுத்துக்கங்க இல்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு வேண்டானாலும் அதுக்கு கொஞ்சம் முன் ஸ்டேஜ்ல கூட நீங்க வறுத்து எடுத்துக்கலாம் இந்த எல்லா பொருட்களையுமே கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கங்க நல்லா அரைச்சிட்டு 2 ல இருந்து 3 தடவை கூட நீங்க ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம சின்ன குழந்தை 6 மாச குழந்தைக்கு கொடுக்கிறதுனால அவர் எந்த அளவுக்கு வந்து நீங்க ஃபைனா வச்சிருக்கீங்களோ அந்த கஞ்சி அப்பதான் உங்களால முழுங்க முடியும் சோ இப்போ நான் பாருங்க அரைச்சிட்டு இது ஜலிச்சு ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு வரும் இல்ல உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு தேவையில்லனா நீங்க 15 டேஸ் ஒன்ஸ் கூட இத நீங்க प्रिபெயர் பண்ணிக்கலாம் இப்போ இத வெச்சு எப்படி கஞ்சி प्रिபெயர் பண்றதுன்னு பார்க்கலாம்ங்க ஒரு சாஸ் பான்ல இது ஒரு டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு ஒரு 3 minutes நீங்க ஸ்லோ फ्लेம்ல கை விடாம கலந்துட்டே இருந்தீங்கனா 3 minutes-ல இந்த கஞ்சி ஆக்சுவலா ரெடி ஆயிடுங்க ஏனா எல்லாமே நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்கிறதுனால சீக்கிரமா குக்க ஆயிடும் பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் திக் ஆனதும் இதுல நாட்டு சக்கரை இல்லனா வெல்லம் ஆட் பண்ணிக்கங்க ஆனா நீங்க sugar ஆட் பண்ண கூடாது குழந்தைகளுக்கு இவ்வளவு சீக்கிரம் நம்ம sugarலாம் கொடுக்க கூடாது சோ நீங்க நாட்டு சக்கரை இல்லனா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நான் நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணப் போறேன் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா mix பண்ணிட்டு அந்த சக்கரை மெல்ட் ஆனதுமே நீங்க இந்த கஞ்சி ஆஃப் பண்ணிரலாம் அதுக்கு மேல தான் நீங்க குக் பண்ணனும்ன்ற அவசியம் இல்ல இப்போ இந்த உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் வேணுமோ குழந்தைக்கு ஊட்டற மாதிரி அந்த ஸ்டேஜ்ல நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு இதல கொஞ்சமா நெய் இல்லனா தேங்காய் எண்ணெய் 2 டிராப் இல்ல 3 டிராப் அப்படி ஆட் பண்ணி கொடுத்தீங்கனா குழந்தைகளுக்கு நல்ல weight gain ஆகும் தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லது இல்ல நான் நெய்யே சேர்த்துக்கறனால நீங்க நெய்யே சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோல உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபில ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்க பை